ஹாய், ஹலோ, வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கலாட்டா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும் வல்லாரை துவையல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வல்லாரை இப்படி தான் இருக்கும். இது எங்கள் வீட்லேயே உள்ள கீரை. இதை கழுவி சுத்தம் பண்ணிவிடும். இதில் அதிகமாக மண் இருக்காது. இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுட்டு, கடாயை சூடானதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதில் தேங்காய் பூவை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோம். நல்லா தேங்காய் வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடணும். இப்போ அதில் நம்ம அலசி வச்சுருக்கேன் வல்லாரக்கீரையை சேர்த்துப்போம். அதில் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வல்லாரக்கீரை நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வல்லாரக்கீரையை சேர்த்து வதக்கிறப்ப பயங்கர வாசனையாக இருக்கும். இதோட நம்ம ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு நாலஞ்சு பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வல்லாரக்கீரை நல்லா வதங்கணும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி புளி சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு சின்ன சைஸ் புளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு தடவை அரைச்சப்போ இப்படி தான் இருக்குது. இப்போ நல்லா எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கிட்டு அரைச்சிடலாம். இப்போ நான் திருப்பியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. இப்படி தான் இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்புறம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சைடிஷாக சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.